ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி சமையல் விலாக். அடுத்து நம்ம வந்திருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்தவங்க சந்தோஷப்படுவீங்க, வராமல் இருந்தீங்கன்னா ரொம்பவே வருத்தப்படுவீங்க. அப்படி உள்ள ஒரு இடம் தான் இது. வாழ்வில் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய சிவஸ்தலம்னா இதுதான். அது உத்திரகோசமங்கை மங்கலநாதர் மங்கலநாயகி திருக்கோவில். உலகிலேயே முதன் முதலில் தோன்றிய கோவில் என போற்றி புகழப்படும் சிவபெருமான் வீட்டிற்கும் புனித தலங்களில் ஒன்றான உத்திரகோசமங்கை. ஆண்டவனின் அடிமுடி எப்படி அறிய முடியாததோ அப்படிதான் இந்த கோவிலின் சிறப்பும் பெருமையும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, அண்ணாமலையை நினைத்தால் முக்தி என்பார்கள். இங்கே உத்திரகோசமங்கை மண்ணை மிதித்தாலே முக்தி. இதுவே உலகிலேயே முதன் முதலில் தோன்றிய சிவன் கோவில் என நம்பப்படுறாங்க. இங்குதான் முதன் முதல்ல ஆருத்ரா தரிசனமும் கொண்டாடப்பட்டது. ஆதி காலத்தில், அதுவும் நவகிரகங்கள் அறியப்படாத காலத்திலிருந்தே சூரியன் சந்திரன் செவ்வாய் மட்டுமே இங்கே கிரகங்களாக உள்ளது. இதிலிருந்தே இந்த ஆலயம் மிக பழமையானது என்பதை அறியலாம். சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேதக மங்களின் ரகசியங்களை உபதேசம் செய்த இடம் இதுதான். மங்கைக்கு உத்திரன் உபதேசம் செய்த இடம், அதனால் உத்திரகோசம் மங்கை என்றானது. அதனால மூலவர் மங்களநாதர் சுயம்புவாக இலந்தை மரத்தடியில் தோன்றியவர். இங்கே மங்களேஸ்வரர் மங்களேஸ்வரி ஆடல் வல்லான் மூர்த்தியும், இங்கே நடராஜர் பார்த்தீங்கன்னா மரகத பச்சை, தீர்த்தமும் இங்கே பச்சை, விருட்சமும் இங்கே பச்சை, என்ன ஒரு ஒற்றுமை பாருங்க. இங்கே ஆருத்ரா தரிசனம் மிக மிக சிறப்பு வாய்ந்ததில் ஒன்று. கோவிலின் தொன்மை பார்த்தீங்கன்னா நம்மையே வியக்க வைக்கும். மகாபாரத போர் 5100 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது. அப்போதுதான் பரிசித்து மகராசன் காலத்தில் கலிகாலம் பிறந்தது. இந்த காலத்திலேயே இந்த கோவில் இருந்திருக்குன்னா பார்த்துக்கோங்க. அதற்கு முந்தியது ராமாயண காலம். லங்கேஸ்வரன் ராமணன் இங்கே வந்து வணங்கி சென்றிருக்காங்க. இங்கு உள்ள மங்களேஸ்வரர் மண்டோதரிக்கு அருளியவர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகிலேயே மிகச்சிறந்த சிவபக்தனை தான் திருமணம் முடிப்பேன் என்று காத்திருந்தா மண்டோதரி. இதனால் அவளுக்கு நீண்ட நாட்களாகவே திருமணமாகாமே இருந்தது. பின்னர் பார்த்தீங்கன்னா இத்தலத்தில் வந்து ஈசனையும் அம்பாளையும் மண்டோதரி வழிபட்டா. அதன் பிறகுதான் ராவணனையே கரம் பிடித்தாள்னு சொல்றாங்க. மேலும் ராவணன் மண்டோதரி திருமணமும் இத்தலத்திலேயே நடைபெற்றது என்றும் கூறப்படுகிறது. இங்குள்ள அர்ச்சகர் கூற்றுப்படி ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் நடந்த மனமே மங்களேஸ்வரர் சன்னதியில் தான் நடந்ததான். மங்களேஸ்வரரே அதை முன்னின்று நடத்தியதாகவும் நம்பப்படுகிறது. இங்கே இப்போது கோவில் வாசல் உள்ள இடத்துல தான் கடல் இருந்தது. இப்போது அந்த கடல் பின்வாங்கி ஏர்வாடி பக்கம் போயிடுச்சு. இங்கே தான் சிவபெருமான் வலைவனனாக உருவெடுத்து வந்து சுறாவை அடக்கினார். அவர் மணந்து கொண்ட மீனவன் பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசமும் செய்தார். உத்திரம் என்பது உபதேசம், கோசம் என்பது ரகசியம், அதாவது பிரணவ மந்திரம் மங்கைக்கு உபதேசித்ததால் இந்த இடம் உத்திரகோசம் மங்கை ஆனது. இதுதான் கோவில் உருவான வரலாறு. இங்கு இறைவியார் திருப்பெயர் பார்த்தீங்கன்னா மங்களேஸ்வரி மங்களாம்பிகை சுந்தரநாயகி. தலம் மரம் இலந்தை. தீர்த்தம் பார்த்தீங்கன்னா அக்னி தீர்த்தம். வழிபட்டோர் இங்கே வந்து வழிபட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசக பெருமான், வேதவியாசர், காக புஜண்ட ரிஷி, மிருகண்டு முனிவர், வானாசரன். கோவில் அமைப்பு பார்த்தீங்கன்னா முதல் பிரகாரத்தின் வாயு மூலையில் தனது தேவியருடன் முருகப்பெருமான் நின்ற குளத்திலும், இரண்டாம் பிரகாரத்தில் வாயு மூலையில் 6 திருமுகம் 12 கைகளுடன் 2 தேவியர் சூழ மயில் மீது அமர்ந்த குளத்திலும் காட்சி தராருங்க. பொதுவாக எந்த சிவாலயங்களிலும் பார்த்தீங்கன்னா பூக்களை சாத்தி வழிபடும் போதும் சாபம் பெற்ற ஒரு பூவை மட்டும் ஒதுக்கி விடுவாங்க, அதுதான் தாளம்பூ. ஆனால் இங்கே மட்டும் அந்த தாளம்பூவை சாத்துற வழக்கம் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பொய் சொன்னவங்களையும் மங்களேஸ்வரர் மன்னிப்பார் என்பதை காட்ட மட்டுமல்ல, பிரம்மனும் பெருமாளும் அடிமுடி தேடியது எந்த யுகம், அதற்கும் முன்னே இந்த கோவில் இருந்திருக்கு என அதன் தொன்மையை காட்டவும் தான் இடதுபுறம் உள்ள கோபுரம் மொட்டையாக காணப்படுகிறது. வருடம் பூரா சந்தனக்காப்பு அபிஷேகம் மரகத நடராஜருக்கு, ஆண்டுக்கு ஒரு நாளே, அதுவும் மார்கழி மாதம் வருகிற மிருக சிருஷ நட்சத்திர திருநாளைக்கு தான், அடுத்த நாள் திருவாதிரை புது சந்தன காப்பு சாற்றப்படுவாங்க. நிறைய பேர் இப்படி தான் ஆருத்ரா தரிசனம் என காலண்டரில் பார்த்துட்டு நடராஜரை சந்தன காப்பு கலைந்த திருக்கோலத்தில் காண முடியாமல் போயிட்டு என்ன ஏமாற்றம் அடைகிறாங்க. ஒரு நாள் முன்னரே வர வேண்டுமா, தெரியாது போயிட்டு என்ன ஆதங்கப்பட்டு செல்வரும் நிறையவே பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கலைந்த திருக்கோலத்தில் காண நீங்கள் வர வேண்டிய நாள் திருவாதிரைக்கு முதல் நாள். திருவாதிரை அன்று அல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு போதுமான அளவுக்கு இந்த கோவிலோட வரலாற்றை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்து தரிசிச்சுட்டு போங்க, குடும்பத்தோடு சந்தோஷமாக வந்து போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்து நம்ம திருப்புல்லானி டெம்பிளுக்கு தான் போக போகிறோம், வாங்க அதன் வரலாற்றை கொஞ்சம் பார்க்கலாம்.